The Stitches, Made in Madras. For Diwali special collections, visit www.thestitches.in. பிக் பாஸ் சீசன் 4 டே 25க்கான இரண்டாவது ப்ரமோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பிக் பாஸ் வீட்டில் ட்ராக்கு மாறுற மாதிரி இருக்க, ஒருவேளை பாலாஜிக்கும் சிவானிக்கும் காதல் மலர்ந்துருமோ அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரமோவை பார்க்கும்போது தெரியுது. பிக் பாஸ் வீட்டில் 2 நாட்களுக்கு முன்னாடி தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்தனே அப்படின்னு ஒரு டாஸ்க் நடந்தது இல்லையா, அந்த டாஸ்கின் விளைவா நேத்து அர்ச்சனா, பாலாஜி, ரியோ போன்ற சில பேரோட கூட்டணி ஜெயிச்சிட்டாங்க. அந்த கூட்டணியில் வெற்றி பெற்றவங்க இந்த பிக் பாஸ் வீட்டை ஆள்வதற்கான முழு சக்திகளும் கொடுக்கப்படும் அப்படின்னு பிக் பாஸ் நேத்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். குறிப்பா வெற்றி பெற்ற கூட்டணி எந்த வேலையும் செய்யக்கூடாது, அவங்களுக்கு ஏதேனும் வேலைகள் இருந்தா தோற்ற டீம் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதும் போதும் நேத்து எபிசோட்லயே வெற்றி பெற்ற கூட்டணி மத்தவங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒண்ணு நல்லா நோட் பண்ணுங்க, நம்ம பாலாஜி இருக்காரு இல்லையா, சிவானிய எனக்கு சாப்பாடு வேணும் ஊட்டி விடு அப்படின்னு சொன்னாரு. சிவானியும் பாலாஜிக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல ஒருவேளை இவங்க ஓவரா போறாங்களோ அப்படின்னு பிக் பாஸ் நினைச்சிருப்பாரு போல. நேத்து இந்த டாஸ்க் அப்படி நிறுத்திக்கோங்க, நாளைக்கு இது கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த பாலாஜி சிவானியும் பிக் பாஸ் சொன்னதை கேட்காம சிவானி பாலாஜிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டே தான் இருந்தாங்க. அப்பயே நினைச்சோம் ஒருவேளை இவங்களுக்கு காதல் வந்துருச்சோ அப்படின்னு. அந்த வகையில இப்ப ரிலீஸ் ஆன ப்ரோமோவை பார்க்கும்போது நேத்து வெற்றி பெற்ற கூட்டணி இருக்கு இல்லையா, அவங்க பிக் பாஸ் வீட்டை ஆள்வதற்கான முழு சக்திகளும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. கொஞ்ச நேரமும் விளையாண்டாங்க, அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டார் பிக் பாஸ். அதை தொடர்ந்து இன்னைக்கும் அந்த கூட்டணி வீட்டுக்குள்ள உங்களுடைய முழுமையான சக்திகளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் போல. அந்த வகையில அர்ச்சனா பாலாஜி கிட்ட, மகனே இந்த பெண்ணை மாலை பொழுது வரை உன்னுடைய பணிப்பெண்ணாக வைத்துக்கொள்ளலாம். Thank you.